Hi friends, welcome to Daily Day Task. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு ஃப்ரூட் ஃபேஷியல் வீட்டில் எப்படி செய்யலாம், எப்படி அப்ளை பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரூட் ஃபேஷியலை செய்யறதுக்கு ரெண்டு மெத்தடும் நான் சொல்கிறேன். கோல்டு பாடி அப்படின்றவங்களுக்கு வந்து ஆரஞ்சு இருக்கு இல்லையா, நம்ம ஆரஞ்சு ஃப்ரூட் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டை தோல் உரிச்சிருப்போம், அந்த தோலெல்லாம் வந்து நிழலில் காய வச்சு உடச்சி எடுத்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுருக்கு. ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பவுடராக ஆக்கணும்னா அதில் இருக்க ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி பேஸ்ட்டாக நின்று போயிடும். உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நிழல்லையே காய வச்சு, ஒரு வாரம் நிழல்லையே காய வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கு. இதோட ரோஸ் வாட்டர் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ரோஸ் வாட்டர். அதை இந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வச்சுருந்து வாஷ் பண்ணிடலாம். அது ஒரு மெத்தடு. ஆனால் ரோஸ் வாட்டரும் சரி ஆரஞ்சு ஸ்கின்னும் இருக்கீங்களா, அது ரெண்டுமே கோல்டு, அதனால் கோல்டு பாடி இருக்கவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, ஃபீவர் வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு, நல்ல ஹீட் பாடியாக இருக்கவங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த கடலை மாவு வந்து நல்லா ஹீட் கொடுக்கும். அதனால் இந்த கடலை மாவில் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுறேன். அது உங்களுக்கு கடலை மாவு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் அதை எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக இந்த பவுடரை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி குளிச்சிங்கன்னா டெய்லி ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஃபேஸுக்கு. உங்களுக்கு கோல்டும் ஆகாது, ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கோல்டும் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் எந்த மெத்தடு ஸ்டார்ட் பண்ணோன்னாலும் சம்மர் டைமில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், விண்டர் டைமு இல்லை ரெய்னி சீசன்லலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எந்த கோல்டாக இருந்தாலும் சரி ஹீட்டாக இருந்தாலும் சரி சம்மர் டைமில் ஓரளவுக்கு அது அடாப்ட் பண்ணிக்கும். அதனால் ரெய்னி சீசனோ வேறு எந்த சீசனையும் நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். வந்து ரெண்டு பவுடரும் கடலை மாவையும் ஆரஞ்சு அந்த தோல் பவுடர் இருக்குதுங்களா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்படி குளிக்கும் போது சோப்பு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், ஆனால் சோப்பு யூஸ் பண்ணாத இந்த பவுடர் மட்டும்